ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல மக்கள் வீடுகள்ல முடங்கி கிடக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க கேரளாவில் ஒரு குடும்பம் கிணறு தோண்டி இருக்காங்களா நிறைய பேர் காலி பண்ணிட்டு சொந்த ஊர்களில் தற்சார்பு வாழ்க்கையை கையில எடுத்து அதுல சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க சரி சாதாரண மக்கள் தான் அப்படின்னா நடிகர் நடிகைகளும் கூட நிறைய நல்ல விஷயங்களை கையில எடுத்திருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல குறிப்பா சொல்லணும்னா சமையல் உடற்பயிற்சி யோகா பண்ணைகள்ல விவசாய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா நம்ம தலை தோனி கூட தன்னுடைய பண்ண வீட்டுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அதுவும் இயற்கை விவசாயம் அதே வரிசையில நடிகை சமந்தா ஹைதராபாத்ல இருக்கிற தன்னோட பங்களா வீட்ல மாடி தோட்டம் அமைச்சு பயிர்களை விளைய வச்சிருக்காங்க ஊரடங்களை தனது வீட்டையே விவசாய பண்ணையாக மாத்தி வச்சிருக்காங்க மாடியில காய்கறி தோட்டம் அமைச்சிருக்காங்க இங்க நிறைய விதவிதமான காய்கறிகளையும் கீரை வகைகளையும் பயிரிட்டு இருக்காங்களா தனது ட்விட்டர் பக்கத்துல சமீபத்தில் சமந்தா வெளியிட்ட புகைப்படத்துல மாடி தோட்டத்தில் விளைவித்த கேரட் பயிர்களை புடுங்கி கையில வச்சிருக்கிறது மாதிரியான மேலும் இந்த வாரம் முழுவதும் எங்க வீட்டுல கேரட் இட்லி கேரட் சமோசா கேரட் ஜூஸ் கேரட் பச்சடி கேரட் பக்கோடா கேரட் அல்வா கேரட் ஃப்ரை அப்படின்னு ஒரு பெரிய மெனுவே கொடுத்து இதுதான் எங்க வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லா உணவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை பார்க்க மட்டும் இல்லைங்க கேட்கவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் இயற்கை விவசாயத்தை பற்றிய ஆர்வத்தையும் தூண்டுற விதமா தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அதே நேரத்தில் நடிகை சமந்தா காசு அதிகமாக கிடைக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற விதத்துல நிறைய க்ரீம்ஸ் கிரீம்ஸ்லயும் கோல்கேட் சோப் போன்ற ப்ராடக்ட்ஸோட ஆட்ஸ்லயும் நடிக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் இவங்க நடிப்புல வெளிவந்த கத்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட மைய கருத்துவே விவசாயத்திற்கு ஆதரவாகவும் பெப்சி கொக்க கோலா போன்ற குளிர்பான கம்பெனிகளுக்கு எதிராகவும் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்களே ஒரு வேளை மாசா கூல் கூல்ட்ரிங்ஸ் ஆட்ல நடிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு உண்மையிலேயே மக்களுக்கு தலை சுத்திருச்சுன்னு சொல்லலாம் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் ஆனா மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் செய்யறதும் தாங்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை சப்போர்ட் பண்ணாம அப்படிப்பட்ட விளம்பரங்களை அவாய்ட் பண்றதும் சமந்தா போன்ற மற்ற முன்னணி நடிகர் நடிகை யோசிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல சிவகார்த்திகை நம்ம கண்டிப்பா பாராட்டியே தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நான் இனிமே எந்த ஆட்லயும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்